மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து மக்களிடையே மத்திய தகவல் துறை சிறந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக மத்திய தகவல் துறை இணை அமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தில் மத்திய தகவல் ஒளிபரப்பு அமைச்சகத்தின் தென்மண்டல உயரதிகாரிகளின் ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா கேரளா தெலுங்கானா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த தகவல் துறையின் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் ஆய்வின் போது மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் எடுத்து செல்வது குறித்தும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய இணையமைச்சர் எல் முருகன் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மிக சிறப்பான முறையில் பணியாற்றி அரசின் திட்டங்களை எடுத்து செல்வதாக பாராட்டு தெரிவித்தார் மத்திய பாலிசிஸ் மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் இதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து செல்லு எடுத்து செல்வதில் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை மிக ஆக்டிவாக வேலை செய்து கொண்டிருக்கிறது அந்த துறையினுடைய இன்னும் ஆக்கப்பூர்வமாக என கடந்த பத்தாண்டுகளில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை புதிய இந்தியாவை பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் தொடர்ந்து பேசிய அமைச்சர் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கான குடியிருப்பு கட்டடத்திற்காக மத்திய அரசு ஐநூற்று முப்பத்து ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய அரசின் பெயரை குறிப்பிடாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார் மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவத்திற்கு அம்மாநில அரசே பொறுப்பு என்றும் கோவையிலும் பெண் மருத்துவருக்கு பாலியல் ரீதியான கொடுமை நிகழ்ந்திருப்பதாக அவர் வேதனை தெரிவித்தார் எனவே மருத்துவர்களின் பாதுகாப்பை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார் இந்த செய்தியாளர்களின் சந்திப்பின் போது தென் மண்டலத்தின் தலைமை இயக்குநர் பழனிசாமி சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் அண்ணாதுரை உள்ளிட்டோர் உடனிருந்தனர் முன்னதாக கூட்டத்தில் பங்கேற்க வந்த அமைச்சர் ஆகாஷவாணி வளாகத்தில் மரக்கன்று ஒன்றை நட்டார் பின்னர் குத்துவிளக்கேற்றி சிறப்பித்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் எல் முருகனுக்கு ஆகாஷவாணி நிகழ்ச்சி பிரிவு துணை இயக்குநர் லலிதா ராக்கி அணிவித்தார்